முக்கிய செய்தி. மின் இணைப்பை ஆதாருடன் இணைக்க முகாம் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக அண்மை செய்தி கிடைத்திருக்கிறது. அதனை முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம். மின் இணைப்பை ஆதாருடன் இணைப்பதற்காக சிறப்பு முகாம் அறிவிக்கப்பட்டிருக்கிறது. மின் இணைப்பை ஆதார் எண்ணுடன் இணைப்பதற்காக சிறப்பு முகாம்கள் அமைக்க அறிவிப்பாணை வெளியாகியிருக்கிறது. இதுகுறித்து மேலும் விவரங்களை தெரிவிக்கிறார் செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், முழு விவரம். தனலட்சுமி வணக்கம். தமிழகத்தில் மின் இணைப்புடன் ஆதார் எண்ணை இணைப்பது தொடர்ந்து ஒரு பெரிய சிக்கலாக பொதுமக்கள் சிரமப்படக்கூடிய சூழ்நிலையில் தமிழக அரசு மிக முக்கியமான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்கிறது. அதன்படி தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2811 பிரிவு அலுவலகங்களிலும் வருகின்ற 28ஆம் தேதி அதாவது திங்கட்கிழமை முதல் வரும் 31ஆம் தேதி டிசம்பர் மாதம் அதாவது வரும் திங்கட்கிழமை முதல் டிசம்பர் மாத இறுதி வரையில் சிறப்பு முகாம்கள் நடத்த தமிழக அரசு திட்டமிட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பண்டிகை தினங்களை தவிர்த்து ஞாயிற்றுக்கிழமைகள் உட்பட அனைத்து நாட்களிலும் காலை 10:30 முதல் மாலை 5:15 வரை இந்த சிறப்பு முகாம்கள் செயல்படும் என்று மின்சாரத்துறை சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பொதுமக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி தங்களுடைய மின் இணைப்பு எண் மற்றும் ஆதார் எண்ணை இணைக்க வேண்டும் என தமிழக அரசு செய்திக்குறிப்பின் வாயிலாக தெரிவித்திருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் பல இடங்களில் பொதுமக்கள் மின்சாரம் அந்த கட்டணம் செலுத்த முடியாத நிலை இருக்கக்கூடிய நிலையிலே டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை பொதுமக்கள் அனைவரும் தங்களுடைய மின் கட்டணத்தினை எந்த விதமான சிரமமும் இல்லாமல் செலுத்திக் கொள்ள அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருப்பதாகவும் மின்சாரத்துறை அமைச்சர் அந்த பத்திரிகை செய்தியின் வாயிலாக கேட்டுக் கொண்டிருக்கிறார். இந்த தமிழக அரசு ஏற்படுத்தியுள்ள சிறப்பு முகாமை பொதுமக்கள் அனைவரும் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது நாளை மறுதினம் 28ஆம் தேதி முதல் டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரை தமிழகம் முழுவதும் இந்த சிறப்பு முகாம்கள் நடைபெறும். மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்திற்கு சொந்தமான தமிழகத்தில் இருக்கக்கூடிய 2811 பிரிவு அலுவலகங்களிலும் இந்த சிறப்பு முகாம்கள் நடைபெறும் எனவும் நேரம் பொறுத்தவரையிலே காலை 10:30 மாலை 5:15 வரை இந்த சிறப்பு முகாம்கள் நடைபெறும். எனவே வீட்டில் அந்த இன்டர்நெட் போன்ற வசதி இல்லாதவர்கள் இலவசமாக சென்று அருகில் இருக்கக்கூடிய இந்த பிரிவு அலுவலகங்களில் சென்று பதிவு செய்து கொள்ளலாம் என தமிழக அரசு அறிவித்துள்ளது. தமிழ் செய்திகளின் புதிய அடையாளம் காலை பொழுதின் புதிய அங்கம். செய்தி வழங்குவதில் உலக தரம். இணைந்திருங்கள் காலை 6 மணியிலிருந்து உங்கள் நியூஸ் தமிழோடு.